வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இது இன்னொரு ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ், ஆனியன் பக்கோடா. இது பிடிக்காதவாளே இருக்க மாட்டா, ஏன்னா பக்கோடாங்கிறது எல்லாரோட ஒரு ஃபேவரேட். இது அதுவும் அந்த ஆனியன் பக்கோடால அந்த தூள் இருக்கு பாருங்க, அதுக்கு நிறைய பேர் சண்டை போட்டுப்பா. மெயினாக எனக்கே கூட அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேலே இருக்கிற அந்த போர்ஷன் எல்லாம் விட அந்த தூள் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா எப்படி பண்ணுறோம்னு பார்த்துக்கலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம், ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி மெல்லிசா போட்டுக்கோங்க, நீள நீளமாக. இஞ்சி கொஞ்சமாக, ஒரு இஞ்சி திருகல் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. பச்சை மிளகா அதே மாதிரி, காரப்பொடி வேற போட போகிறோம். அதனால் பச்சை மிளகா பார்த்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. காரப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட நான் போடுறேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, புதினா கொஞ்சம், இது ஒரு டீஸ்பூன் கிட்டக்க சோம்பு எடுத்துட்டு நல்லா தேய்ச்சிட்டு போட்டிருக்கோம். அது எதுக்கு தேய்ச்சேன்னா, அதை நல்லா தேய்ச்சேன்னா அதோட வாசனை கொஞ்சம் நல்லா வெளியில் வரும். அதுக்கு தான் அப்புறம் பொடியாக நறுக்கிறேன் கொத்தமல்லி. பக்கோடாக்கு தேவையான உப்பு, அதே மாதிரி இது ஆப்ஷனல். தேவைப்பட்டவா சூடாப்பு போடுங்க, வேண்டாங்கிறவா போட வேண்டாம். நான் இப்போ இந்த ஹேட் ஃபண்டில் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன். அவ்வளோதான், நல்ல சூடான எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட விடலாம். இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, கையால் நல்லா பிசைஞ்சிடணும். ஏன்னா அப்போதான் இந்த வெங்காயம்லாம் தனித்தனியாக ஆகும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இந்த வெங்காயத்துலேயே ஒரு தண்ணி இருக்கும், அது உப்போடு சேர்ந்து பிசையத்தே அது வெளியில் வந்துடும். அப்போ நம்ம பக்கோடாக்கு பார்த்து தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் தேவையே இருக்காது அப்படியே பிசைஞ்சிடலாம். இப்போ இதில் ஒரு கப்பு கடலை மாவு போடுறோம். கப்பில் கால் கப்பு அரிசி மாவு போடணும். பார்த்தேன்னா உங்களுக்கு நல்லா, ஒரு கப் எடுத்துனேன், இது கால் கப். ஆல்ரெடி இந்த வெங்காயத்துலேயே நிறைய தண்ணி இருந்தது, நமக்கு ரொம்ப தேவையில்லை. ஜஸ்ட் ரெண்டு ஸ்பூன் தான் தண்ணி விட்டுருக்கேன். இது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒற்றை பதத்தில் இருந்தால் போதும். பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுது. நீங்கள் வந்து இதை எண்ணெயில் இது நல்லா பொன்னிடமா அந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம்.
இந்த பக்கோடாலாம் வேணும்னா கூட நீங்கள் கேஷ்யூநட் பிச்சு போட்டு அதோடு கூட போட்டுக்கலாம் நீங்கள். அண்ட் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணுங்கிறவா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ இதெல்லாம் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு கார்லிக் பிடிக்காதுங்கிறதுனால அதை போடலை. சோம்பு அதே மாதிரி சோம்பு வாசனை எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறவா சோம்பு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் அது போட்டேன்னா ஒரு தனி வாசனையோடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் பக்கோடாவோட மெயின் இதுவே பக்கோடெல்லாம். ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் உங்களுக்கு உங்கள் சௌகரிய பிரகாரம் எப்படி நீங்கள் வேணுமோ அதை மாற்றிக்கலாம் நீங்கள். பட் ரேஷியோவைஸ் இதுதான் அதோட கரெக்ட். இது கடலை மாவு வந்து ஒரு கப் போடுறேன்னா கால் கப் அரிசி மாவு அவ்வளோதான் போடணும். இதுக்கு ரொம்ப போடக்கூடாது. ஆனால் சுடுற எண்ணெய் நீங்கள் விடுறதுல தான் இருக்குது, அது நல்லா கரகரகரகரன்னு வருதுக்கு. ப்ளஸ் அது நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஆற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும். அது பார்த்தீங்களா இப்போ நல்லா ஓசையெல்லாம் அடங்கிடுத்தும் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு தெரியும். பக்கோடா கலர் எப்படி வந்துட்டு பாருங்க, இந்த கலரில் இருக்கணும். இன்னும் ஒன்று இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இந்த பக்கோடாக்கு கருவேப்பிலை மெயினாக பொறிச்சிட்டு மேலே போட்டேன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனியன் பக்கோடா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இதில் என்ன மாடிஃபிகேஷன் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். கார்லிக் நீங்கள் அந்த மாதிரி திருகி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம், கேஷ்மெட் வேணா போட்டுக்கலாம், சோம்பு வேண்டாம்னா நீங்கள் எடுத்துடலாம். உங்களோட சௌகரியம் அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.